கலைஞர் அவர்கள் கூட உங்களுக்கு நடந்த இன்னும் இந்த நிகழ்வு மறக்கவே மாட்டார், அவர் பண்ணுவார் நம்பவே இல்லை அப்படின்னு நினைச்ச தருணங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும். அவருடைய ஏற்பட்ட அனுபவத்தில் யாராவது ஒருத்தர் முதலமைச்சர்கிட்ட சொல்லணுமே, கணேசன் நீ போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லணும், ஆகமம் எப்படி நடக்கணும், ஆகமாக எழுதினவங்க யாரோ எழுதியிருக்காங்க, அவங்க சம்ஸ்கிருதம் தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் தமிழ் அர்ச்சனைன்னு வந்தால் கூட யாரோ ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் இல்லை ஒரு கட்சி தமிழ் ஆசிரியர் எழுதி கொடுத்தார், அன்பை போற்றி ஆர்வரே போற்றி இன்பமே போற்றி ஈடில்லாதவனே போற்றி அப்படிலாம் உத்தமனே போற்றி அப்படின்லாம் போட்டுட்டு காணா வரும்போது கருணாநிதியே போற்றின்னு எழுதுகிறார். அந்த தேவாரம் பாடுறது அப்புறம் கற்பூரம் காட்டு அது எடுத்துட்டார். ஓகே, ரெண்டு உடனே ஒதுவார சுவாமி தேவாரம் பாடுறார், கணீர்னு பாடுறார். அவர் சொன்னார், அந்த ஆள் பாடினாரியா, நான் அப்படியே ஒரு மாதிரி மெய் சிரித்து போயிட்டேன். கலைஞர் சொன்னார் சார், இப்போது கலைஞர் அவர்கள் வந்து அப்போது ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்து ஒரு ஆன்மீகவாதியாக மாறினார்னு சொல்ல முடியுமா தருணத்தை உங்களால்? அவர் இவரி ஒத்துலாம் யாருமே யாரையுமே யாரோடையும் ஒத்துப்பார்க்கக்கூடாது. நான் சொன்ன கலைஞர் விமர்சனம் பண்ணுவார் ஆகும். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பிஜேபி பேசியிருப்பாங்க, பிஜேபி அங்கே ஒன்றும் கட்சி வித்தியாசமே கிடையாது, சென்ட்ரல் ஹாலில் ஒரு கட்சி வித்தியாசம் கிடையாது, எல்லோரும் பேசியிருப்பாங்க. அங்கே போன பிறகு கத்துவாங்க சண்டை போடுவாங்க அது வேறு விஷயம், எல்லோருமே அப்படி தான். இவன் கனிமொழியும் கூட அப்படி தான், யாராக இருந்தாலும். காரணம் ஜாதி இரண்டு வழியே வேறு இல்லை, அதாவது இரண்டு பிரிவு தான் இருக்குது. நாளைக்கு ஆர்எஸ்எஸ் காரணம் ஆக போகிறவன்னு நீ தெரிஞ்சிருந்தேன், அவன்கிட்ட பகச்சு பேரு. இன்னைக்கு வந்து பாஜக நீங்கள் சொல்லும்போது நிறைய பேர் சேர்றாங்க, நடிகர்கள் சேர்றாங்க, நிறைய பேர் சேர்றாங்க, ஆனால் அவர்கள் அனைவருமே சித்தாந்த ரீதியாக வலிமையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ரவுடிகள் சேர்றாங்க, நடிகைகள் சேர்றாங்க, பிஜேபி நல்ல கட்சின்னு நினைச்சு வராரு. ஓகே, கங்கையிலே எவ்வளவோ தண்ணி கலக்குது. ரஜினிகாந்த்ங்க எல்லாருமே விரும்பக்கூடிய தன்மை உள்ளவர். பொதுவாகவே ஒரு தலைவர் தனக்கு உடலில் இருக்கிற பலவீனத்தை வெளில சொல்ல மாட்டார். என் உடல் நலம் குறித்து அதில் வந்திருக்க தவறு உண்மைதான், ஏதோ தான் பலவீனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆகணும், அதனால தான் அரசியலுக்கு லாய்க்கலன்னு சொல்கிறாங்களோ. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு இல.கணேசன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கலைஞர் அவர்கள் கூட உங்களுக்கு நடந்த இன்னும் இந்த நிகழ்வு மறக்கவே மாட்டார், அவர் பண்ணுவார் நம்பவே இல்லை அப்படின்னு நினைச்ச தருணங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமாங்க? அவரோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவமா? ஆமாம் ஆமாம். அவரோட ஏற்பட்ட அனுபவத்தில் நிறைய அனுபவங்கள் இருக்குங்க. ஏதாச்சும் ஒன்று குறிப்பிட்டு இதை மறக்கவே முடியல இப்போ வரைக்கும் ஞாபகம் வரும் கலைஞர்னு சொன்னால்? அதேமாதிரி இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து ஆலயங்களில் தமிழ் அர்ச்சனை அப்படின்னு ஒரு வந்தது. அப்போ எங்கள் சம்பத்குமார்னு எங்களுடைய வழக்கறிஞர், அவர் அந்த அர்ச்சனை தமிழ் அர்ச்சனை ஆணையை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டதில் வழக்கறிஞராக வாதாடுறார், ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு தலைவர் மாவட்டத்துக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் முக்கியமாக நான் போகிறவன் தான். எங்கள் பேச்சு வந்து ஆர்எஸ்எஸ் தமிழ் அர்ச்சனை எதிர்க்கலையே, நாங்கள் ஆகமம் மறுபடி நடக்கணும்னு சொல்கிறோம், அவ்வளோதான வழியாக தமிழுக்கு எங்களும் விரோதம் இல்லைன்னு. ஆனால் அது கலைஞரும் கூட அப்படி தான் புரிஞ்சுட்டுருக்காருங்க. யாராவது ஒருத்தர் முதலமைச்சர்கிட்ட சொல்லணுமே, கணேசன் நீ போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லணும்னா, நான் உடனே அவர்கிட்ட போய் பேசிட்டு இந்த மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஆகமம் மறுபடி நடக்கணும், ஆகமாக எழுதினவங்க யாரோ எழுதியிருக்காங்க, அவங்க சம்ஸ்கிருதம் தான் சொல்லியிருக்காங்க, அதுதான் எங்களுக்கு நோக்க வழியே. அப்படியே நீங்கள் தமிழ் அர்ச்சனைன்னு வந்தால் கூட யாரோ ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் இல்லை ஒரு கட்சி தமிழ் ஆசிரியர் எழுதி கொடுத்தா, அன்பை போற்றி ஆர்வரையை போற்றி இன்பமே போற்றி ஈடில்லாதவனே போற்றி அப்படிலாம் உத்தமனே போற்றி அப்படின்லாம் போட்டுட்டு காணா வரும்போது கருணாநிதியே போற்றின்னு எழுதுகிறார். அவர் ஏற்ற அப்படியே சொன்னேன், அவர்கிட்ட சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். அவர் சரி அப்படி அது அர்ச்சனை ஆகாதுங்க, பீரிட்டு உள்ளத்திலேருந்து வரக்கூடியது தான் அர்ச்சனை, அதாவது மந்திரம் அது, அப்போ தான் மந்திர சொல்லாகும். அதனால் உதாரணமாக ஈஸ்வரடி போற்றி, எந்தடி போற்றி, தேசரடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, அந்த வரிகளையும் எடுத்து போற்றி, காரணம் அது மந்திர சொல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தஞ்சாவூர் அனுபவத்தை சொன்னேன். நான் தஞ்சாவூர்காரன். அந்த ஒரு ஓதுவார் சாமி சொல்வார் பாருங்கள், நமச்சிவாய வாழ்கன்னு கண்ணீர்னு அப்படியே மெய்ச்சிலிருக்குங்க நான் பின்னாடி போய் அப்படி இப்படின்னு. அப்போ கலைஞர் சொன்னார், உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள் என்ன வெளியிலையாக சொல்ல போகிறீங்க? எனக்கு கூட ஒரு ஆசை ஒன்று வந்தது. ஒரு 7 வயசு அல்லது 8 வயசுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், அது ஒன்றும் விவரம் தெரியாத வயசு. அந்த வயசுலேயே நான் இந்த பகுத்தறிவு இந்த இயக்கத்துலலாம் சேர்ந்து
அப்படியே வளர்ந்துட்ட அப்புறம் நான் கோயிலுக்கு போகல, போகணும்னு எனக்கு ஆசையும் கிடையாது, எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு கோயிலுக்கு மாத்திரம் போகணும்னு என் மனசில், எந்த கோயிலுங்க சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க கேளுங்க. மதுரை மீனாட்சியை பார்க்கணும். அப்படியான நான் இதை பழனிவேல்ராஜன் சொன்னேன். நான் பழனிவேல்ராஜன் அந்த கோயிலுக்கு அவங்க தான் அதிகாரம், அவங்க அப்பா கால கும்பாபிஷேகம் பண்ணுவார். கவலைப்படாங்க தலைவரை, நான் அவங்களை ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த அண்ணா பிறந்த நாள் இன்றைக்கி சமபந்தி போஜனம் வைக்கிறாங்க தெரியும். ஆமாம் ஆமாம். அந்த தடவை மதுரையில் ஏற்பாடு பண்ணிட்டார். அதுக்கு முதலமைச்சர் வருவார். மதுரை நீங்கள் போயிருக்கீங்க, ஆடி வீதியில் தான் பந்தல் போட்டு ஏற்பாடு பண்ணிங்க. இவர் பழனிவேல்ராஜன் ஏற்கனவே அமைச்சரும் கூட, அது மாத்திர கோயில்லையும் அவருக்கு வந்து மரியாதை உண்டு. வந்தால் நிச்சயம் கோயிலுக்கு வராமல் போக மாட்டார்னு தெரியும். இப்போ நான் கோயிலுக்கு வருவேன், ஆனால் எங்கள் தலைவர் வந்திருக்கிறதுனால நான் நேரம் நான் முழுக்க போக முடியாது. நேராக மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு உடனே போயிடுவேன். பழனிவேல்ராஜனுக்கு செல்வாக்குனால அவங்களும் சரி சரி எப்படி வருவார்னு தெரியும், நான் பண்ணிடுறேன். இந்த சூப்பரண்டா போலீஸ், ஐ மீன் கமிஷனர் போலீஸ் உயரதிகாரி கூட்டம் ஆரம்பிக்கும் போது கோயிலுக்குள்ளே யாரும் இல்லாமல் கவனிச்சுக்கிட்டார். அவர் கோயில் அதாவது அங்கே போயா அங்கே போயான்னு நினச்சிட்டு. ஸோ அர்ச்சகர் தவிர யாருமே இல்லை அங்கே. டக்குன்னு நிகழ்ச்சி முடிஞ்சு இவங்கெல்லாம் போகணுன்னு அந்த வழியாக உள்ளே கூட்டு போயிட்டார். அப்போ நல்லா நடப்பார்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். நேராக மீனாட்சி அம்மன் சன்னைக்கு போயிடுச்சுலாம். இது கலைஞர் சொன்னதுட்டு நம்ம ஷோடசோபசாரம்னு பேர். 16 வகையான ஆண்டவனுக்கு பண்ணக்கூடியது ஷோடசோபசாரம். அதில் வந்து 15வது வந்து இந்த தேவாரம் பாடணும், அப்போ தான் பூர்த்தி ஆகும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு, அந்த தேவாரம் பாடுறதுக்கு அப்புறம் கற்பூர காட்டு அதை நிறுத்திட்டாங்க. ஓகே. இது ரெண்டு உடனே ஓதுவார சுவாமி தேவாரம் பாடுறார், கணீர்னு பாடுறார். அவர் சொன்னார், அந்த ஆள் பாடினாரியா, நான் அப்படியே ஒரு மாதிரி மெய் சிலுத்து போயிட்டேன். கலைஞர் சொன்னது சொன்னாங்க. அப்படியே நின்று நான் என்ன அறியாமல், அப்புறம் இன்னொரு 4 வரை பாட ஆரம்பித்தார். என்னால் தாங்க முடியல. நான் உடனே பழனிவேல்ராஜன், இவர் அடுத்து இன்னொரு 4 வரை பாடுறதுக்குள்ளே நீங்கள் எந்த கூட்டம் போடல, அப்படின்னா நான் ஒரு மாதிரி ஆடுவேன். இது அவர் சொன்ன வாசகம். ஓகே ஓகே. அஃப்கோர்ஸ் இப்போ சொன்னால் தப்பில்லை. அவர் என்ன சொல்கிறார், நான் மனந்திறந்து சொன்னது விஷயம் அதில். அப்படி அவருக்கு என்ன, இது வந்து கலைஞரோடு நான் கலந்து பேசினதில் இதுவில் வெளில சொல்லாத இது ஒரு செய்தி. அது எங்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் நான் இன்ஃபார்மலாக சொல்லியிருக்கேன், கலைஞர் பற்றி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊடகத்துக்கு நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் முதல் தடவை நான் நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போது கலைஞர் அவர்கள் வந்து அப்போது ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்து ஒரு ஆன்மீகவாதியாக மாறினார்னு சொல்ல முடியுமா தருணத்தை உங்களால்? நான் இதை மீனாட்சம்மன் மேலே மட்டும் இருப்பு, அதாவதுங்க நான் கலைஞரை பற்றி விட்டுருங்க. கலைஞர் இப்போ நான் சொன்னால் கலைஞர் விமர்சனம் பண்ணுவார் ஆகும். சாதாரண ஒரு என்ன ஒரு பழமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, 40 வயசுக்கு மேலே நாத்திகன் யாருமே கிடையாது அப்படிமா, கம்யூனிஸ்ட் யாரும் கிடையாது. ஏன்னா அந்த வயசுக்குள்ளே அவனுக்கு கொஞ்சம் விவேகம் வந்துடும். புரியுதுங்களா? நம்ம பேசினதெல்லாம் அபத்தம்னு எல்லாருமே வந்துடுவாங்க. பட் என்ன இருதுன்னா, பல பேர் நாம் இந்த கொள்கையிலே அறிமுகமாயிட்டோம், இனிமேல் எதுக்கு மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று தான் மனைவி அனுப்புவாங்க, இல்லை தான் ரகசியமாக கும்பிடுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க பல பேர். அதனால் இந்த சம்பவத்தை கேட்டதுனால சொன்னேன்னு வழியே இதை பெருசுப்படுத்தி அதனால் மாறிட்டார்னு நான் சொல்ல வரல. சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற சொன்னார். அப்படியே சொன்னார் அவர், அவருக்கு பல அம்சங்களில் தன்னுடைய கொள்கை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி திமுக தலைவராக திரு ஸ்டாலின் இருக்கிறாரு. கலைஞர் அவர்களை ஒப்பிடும்போது நீங்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அந்த ஆளுமை திறன் இன்னுமே பார்க்குறீங்க, அப்படியே பிரதிபலிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலினோடு நான் கலைஞர்கிட்ட பழகின அளவுக்கு பழகலை. ஓகே. ஸ்டாலின் கூட என்ன செய்வாங்கன்னா, இவர் கலைஞருக்கு வேண்டிய ஒரு நண்பர்னு நினச்சி ஒதுக்கிடுவாங்க அவங்களாம் இளைய தலைமுறைன்னு. ஆனால் அவர் அமைச்சராக இருந்தபோது நாங்கள் ஒரு அரசில் ஒரு பிரச்சனைக்காக போனோம். ரொம்ப மரியாதை கொடுத்து உட்கார வச்சு ஒரு 100 அலுவலகத்திலேருந்து அந்த அலுவலகத்துக்கு ஒரு கோப்பை வர வேண்டியிருக்கும்னு அதுவரை இருந்து வரவழைச்சி நேரில் வந்து செஞ்சு நாங்கள்லாம் போயிருக்கோங்கிறதுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பண்ணார். நல்லா பண்ணார். இப்போ அரசியலுக்காக பல விஷயங்கள் பேசிகிட்ருக்காரு. என்னால் அவரை இவரையும் ஒத்துலாம் யாருமே யாரையுமே யாரோடையும் ஒத்து பார்க்கக்கூடாது. இவர் தனி, அவர் இவருடைய ஆளுமை அது, அவருடைய ஆளுமை அது. இப்போ செல்வி ஜெயலலிதான்னு அவங்களுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் சொல்ல முடியாது. கலைஞர்னா கலைஞருக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளுமை, அதனுடைய சிறப்பு என்னங்கிறத சொல்லி நிறுத்திக்கிறோமே. அவளையே அவரோடு இன்னொருத்தரை ஒத்துப்போக முடியாது, ஆகவும் முடியாது.
ஒரு கால எதிர்காலத்தில் ஆகலாம், யாருமே இன்னைக்கு தேதியில் ஆக முடியாது. திராவிட இயக்கங்கள் ஒப்பிடும்போது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் திரு இல.கணேசன் ஐயா அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோட, குறிப்பாக நல்லக்கண்ண ஐயா தாமஸ் போன்றவர்களெல்லாம் ரொம்ப நெருங்கி நட்பு இருந்தது அப்படிங்கிறது கேள்விப்பட முடியுது. நீங்கள் உட்கார்ந்து உரையாடும் போதோ இல்லை பேசும்போதோ உங்களுக்குள்ள முரண்பாடுகள் வந்து இப்போ சரிப்பா தப்பா அப்படிலாம் பேசியிருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள விவாதங்கள் நடந்திருக்கா? முரண்பாடான விஷயம் எதுவுமே நாங்கள் பேசிக்கிறது இல்லை. அப்படி பேசிட்டா கூட தமாஷா பேசிப்போம், அவற்றை கிட்டலாம் பேசிப்போம், அது பண்ணிப்போம். நம்ம டி கே ரங்கராஜன் இருக்கார் என்ன, அப்போ அதுவும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு சொல்கிறேங்க, நான் மாத்திரம் இல்லையே, மத்திய ஹால்னு ஒன்று இருக்குது, நான் உள்ளே நுழையும் போதே நான் என்ன பாட பாட்டு பண்ணி தெரியுமா, நம் வாழ்வில் காணா சமரசம் போலாவும் இடமேன்னு பா, இப்படியே பாடி போவேன் ஒவ்வொரு தடவையும் அப்படி சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அஃப்கோர்ஸ் அது மயானத்தை சொன்னது, காரணம் உதாரணமாக சொன்னேன், அதிமுக சார்ந்தவங்களோட கனிமொழி விட்டு பேசிட்டுருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பிஜேபி பேசிட்டு இருப்பாங்க, பிஜேபி அங்கே ஒன்றும் கட்சி வித்தியாசமே கிடையாது. இந்த மத்திய அரங்க சென்ட்ரல் ஹால் இருக்கேன், சென்ட்ரல் ஹாலில் ஒரு கட்சி வித்தியாசம் கிடையாது, எல்லோரும் பேசிட்டு இருப்பாங்க. அங்கே போன பிறகு கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, அது வேறு விஷயம். அதனால் எல்லோருமே அப்படித்தான், இவன் கனிமொழியும் கூட அப்படித்தான், யாராக இருந்தாலும். எனக்கு ஒன்று சொன்னால் திமுக நிறைய நண்பர்கள் இருக்குது, அதிமுக நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க, அது வித்தியாசமானதுங்க. பொதுவாக மேடையில் பேசும்போது தான் ஒருத்தரும் ஒன்று மாதிரி பேசும். ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட உங்களுக்கு நெருக்கமான ஒரு இதே போல தான் நட்புகளாக இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒன்று சொல்கிற கழுங்க, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் நான் எல்லோரும் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பொதுவாக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி நாங்கள் ஆர்எஸ்எஸ் சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப கட்டுப்பாடாக வாழ்க்கை வாழ்ந்து இப்பவும் சில பேர் இருக்காங்க. நிச்சயமாக எனக்கு தெரியும், எனக்கு அதெல்லாம் மதிக்கணும். ரொம்ப நம்ம ஐயா நல்லக்கண்ண ஐயா இருக்கார் அவருக்கு, நான் கூட அவருடைய விழா பிறந்தநாள் விழாக்காக போகும்போது அவசரமாக போக வேண்டியது போயிட்டு ஒரு அவருக்கு ஒரு சால்வையை போட்டு தான் நான் போனேன் அப்படின்னு. எல்லாருமே நண்பர்கள் தான் எனக்கு. அதுமாதிரி தாப்பாண்டியன் அவங்க அம்மா அம்மாவும் மனைவியோ காலமாயிட்டாங்கன்னு நான் முதல்ல இருந்த போச்சு, அந்த ஊருக்கு போயிட்டு மயானத்துக்கு போயிட்டு தான் வந்தேன் நான் பண்ணேன். இது பர்சனல் தனிப்பட்ட முறையில் அப்படி தான் பழகணும். சித்தாந்த ரீதியாங்கிறது வேறு, தனிப்பட்ட ரீதியாங்கிறது வேறு, அப்படி தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒருத்தர் ஒரு கட்சியில் இருக்கார், எங்களுக்கு ஆர்எஸ்எஸில் ஒன்று சொல்லுவாங்க, நீ யாரையும் பகிச்சிக்காது, காரணம் ஜாதி இரண்டு வழியே வேறு இல்லை, அதாவது இரண்டு பிரிவு தான் இருக்குது, ஒன்று இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரன், இன்னொன்று நாளைக்கு ஆர்எஸ்எஸ்காரன் ஆக போகிறவன். நாளைக்கு ஆர்எஸ்எஸ்காரன் ஆக போகிறவன்னு நீ தெரிஞ்சதுன்னு அவன்கிட்ட பகிச்சுப்பியாரு. இது சத்தியமாக பார்த்தா இப்போ உண்மைன்னு தெரியுதுல்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவோ பேர் இப்போ புதுசாக பிஜேபியில் சேர்றாங்க, என்னக்கா அது இது பாரு. ஆனால் நான் அவன் திமுக காரங்கிறதுனால எழுத்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, துவேஷத்தோடு அப்படி இருக்கக்கூடாது, வரட்டும். அதனால் அப்படி ஒரு நடக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்களே என்னோடய அடுத்த கேள்விக்கான ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டீங்க. என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களை போன்ற சித்தாந்தவாதிகள் கொள்கையை வெகு காலமாக மக்களிடத்தில் பேசிய நபர்கள்லாம் கட்சியில் ரொம்ப பலமாக இருந்தாங்க, வலிமையாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பாஜக நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய பேர் சேர்றாங்க, நடிகர்கள் சேர்றாங்க, நிறைய பேர் சேர்றாங்க. ஆனால் அவர்கள் அனைவருமே சித்தாந்த ரீதியாக வலிமையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னு விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன். வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறதுனா, ரவுடிகள் சேர்றாங்க, நடிகைகள் சேர்றாங்க, இவர்களெல்லாம் ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி அரவணைச்சிக்கும் போது அந்த கட்சியில் சித்தாந்த வலிமை குறைஞ்சு போயிடாதா? நான் அப்படி நினைக்கல. இப்போது ஒரு நபர் பிஜேபி நல்ல கட்சின்னு நினச்சி வராரு, ஓகே, பல பேர் சொல்கிறாங்க, சில பத்திரிகையிலையும் போட்டிருக்கு, அவருக்கு பின்னாடி கிரிமினல் கேசஸ் இருக்குது, அப்படி இப்படியெல்லாம் போகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு குடிகாரன் பிஜேபியில் சேரலாம், ஆனால் பிஜேபிக்காரன் குடிகாரனாக மாறக்கூடாது. ஒரு கொலகாரன் பிஜேபியில் சேரலாம், ஆனால் பிஜேபிக்காரன் கிரிமினலாக கொலகாரன் ஆகக்கூடாது. புரியல, எ கரெக்ட் பர்சன் கேன் ஜாயின் பிஜேபி, எ பிஜேபி பர்சன் ஷுட் நாட் பிகம் கரெக்ட். ஆனால் அது பிஜேபின்ற கட்சிக்கு வந்து ஒரு கரையாக மாறாதா? அதெல்லாம் இல்லைங்க. கொஞ்ச நாள் நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறதா தப்பாக எடுத்துக்கூடாது, கங்கையிலே எவ்வளவோ தண்ணி கலக்குது, கொஞ்ச நாள் கழித்து கங்கை தண்ணியாக மாறிடுதில்லை. அவங்களை அப்படி மாற்றக்கூடிய கடமை பிஜேபிக்காரனுக்கு இருக்கா இல்லையா? ஏகப்பட்ட சிஸ்டம் வச்சுருக்கோம், இங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் பண்ணிட முடியாது. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் பயிற்சி முகாம் வாங்க, ஒரு நாள் பயிற்சி முகாம், ரெண்டு நாள் பயிற்சி முகாம், அப்படிலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு சித்தாந்தம் புரியும். சித்தாந்தம் புரிகிறத விட அதிகமாக நான் என்ன நினைக்கிறேன், இங்கே வந்த பிறகு இங்கே இருக்கிற கட்டுக்கோப்பு அமைப்பு கூட்டம் 10 மணிக்கு ஆரம்பிக்கணும், எல்லா பத்து உட்காந்துருக்கிறது கச்சமச்சானு கிடையாது, முழுக்க இருப்பாங்க பேசுவாங்க. அப்புறம் அந்த நேரத்தில் யாரும் வெளியில் போய் ஸ்மோக் பண்ணுறதுக்கோ அதுக்கோ போகிறதில்ல, பாட்டில் விஷயமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தோன்னு என்ன இருந்ததுன்னா, இயற்கையாக அதாவது வார்த்தையால் பேசுறதை விட வாழ்ந்து காட்டுறதில் மாற்றத்தை உண்டாக்க முடியும்.
கொஞ்சமாக மாறுவாங்க. நாங்கள் பெருசாக கட்டாயப்படுத்தலை, எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ்லையும் கட்டாயப்படுத்தலை, எங்கேயும் கட்டாயப்படுத்தலை. இயற்கையாக இந்த மாற்றம் வந்துடும், கொஞ்சமாக வந்துடும். நிச்சயம் அதை பற்றி கவலைப்படாங்க நல்லபடியாக. இல்லை அது இல்லை, என்ன மாதிரியான ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் உருவாக்குச்சு அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கறேன். இல.கணேசன் ஐயா எவ்வளவு வலிமையாக வாய்ந்த சித்தந்தருதான் நமக்கு தெரியும். ஒரு ஆள் வந்தாருன்னா நீ இங்கே வேணா அவனை குடிகாரன்னு சொல்லிக்கலாம். நான் சொல்லலாம் ஹைலி ஸ்பிரிட்டட் காரியக்கர்த்தா வேணாம். கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடும் அப்புறம் கூட. அதனால் பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து. காரணம் இங்கே இருக்கிற பத்தியங்கள் அப்படி இருக்குது பிஜேபியில், வந்தவங்களுக்கு தெரியாது என்ன பத்தியம்னு. அப்படியே கொஞ்சமாக அவங்க அப்படியே மாற்றிடும், அப்படியே கொஞ்சமாக மாற்றிடும். அப்படி யார் பிஜேபிக்குன்னு எதிர்பார்க்குற தன்மையோடு யார் இருக்காங்களோ அவங்க தான் இங்கே நீடிச்சிருக்க முடியும். இல்லை அப்படின்னா தானாகவே நமக்கு லாயப்படாதுன்னு விளையிடுவாங்க. அப்படி ஆகாது சொல்கிறவங்ககிட்ட. அவங்க நல்லவங்க தான் நல்லா வந்திருக்காங்க. கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு. இப்போ தனிப்பட்ட ரீதியில் பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு துணை கேள்வி அதை கேட்டுக்கிறேன். தனிப்பட்டதில் பார்க்கும்போது இப்போ அம்மையார் குஷ்பு அவர்கள் பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களே ஏற்கனவே பாஜக பல கொள்கைகளில் முரண்பாடுகள் இருந்திருக்கு அப்படின்னும் போது, தனிநபராக தன்னை பெரியாரிஸ்டாக அறிமுகப்படுத்திக் கொள்பவர் கூட பாஜக இணையும் போது அது பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வேறு பாதையில் மாறுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இல்லைங்க, நேற்று வரையில் அவங்க ஒரு அமைப்பில் இருக்காங்க, ஒரு கொள்கை இருக்காங்க. என்னை கேட்டால் பச்சையாக நான் அதில் விட்டுவிட்டேன்னு வந்தேங்கிறது போய் நூற்றுக்கு நூறு மாறணும்னு நான் எதிர்பார்க்கலை. எனக்கு பிஜேபி பிஜேபி கொள்கை பிடிச்சிருக்கு, வந்திருக்காங்க. சரிதான், நரேந்திர மோடி பிடிச்சிருக்கு, நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க. கொஞ்சமாக கொஞ்சமாக வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் மற்ற விஷயங்களை கூட. எல்லாத்தையும் மாற்றிட்டு வரணும்னு நான் சொல்லவும் இல்லை. அப்படி வரட்டுமே. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு புருஷன் வீட்டுக்கு போகிறது, உண்மையிலேயே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தியாகம்னா அதுதான் பெரிய தியாகம். சன்னியாசம் சொல்கிறானே, இது பெரிய சன்னியாசம் இல்லை. இவளுக்கு பிடிச்சவங்க யாருங்க இல்லை, எல்லாம் புதுசாக போகிறாங்க. போய் சக்ஸஸ்ஃபுல்லாக கழிச்சு அந்த அம்மா எஜமானி ஆகிடுறான் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு. அந்த மாதிரி இங்கே புதுசாக வரும்போது கொஞ்சம் அப்படி வரும். அப்புறம் கொஞ்சமாக அங்கே அட்ஜஸ்ட் ஆகி அப்புறம் அங்கே எப்படி வராங்கல்ல, அப்படித்தான் ஒரு கட்சிக்கு வரும்போது அப்படித்தான் வரணும். குஷ்பு மேம் தான் எஜமானியாக வர போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா, வேறு எதாவது இன்டெரக்டாக சொல்கிறீங்களா? குஷ்பு நான் அந்த அம்மாவை பற்றி தனிப்பட்ட முறை சொல்கிறேன். பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் புதுசாக வரும்போது இந்த சூழ்நிலையே வித்தியாசமாக தெரியும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த விதத்தில் அனுபவம் இருக்குங்கிற சொல்ல எடுத்துக்கலாம், நீங்கள் வேணா அப்படி எடுத்துக்கலாம். அதனால் இங்கேயும் அந்த மாதிரி வந்த பிறகு, புதுசாக வந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பழகிடுவாங்க. அதனால் அந்த மாற்றம் கொஞ்சமாக வரும். வரத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம், என்ன அவசரம் இப்போ வந்திருக்காங்கன்னு தெரியும். நம்ம கொள்கையை பிடிச்சிருக்கு, நரேந்திர மோடியை பிடிச்சிருக்கு, செயல் பிடிச்சிருக்கு, மீதி கொஞ்சமாக ஏற்றுப்பாங்க எல்லாருமே. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நிறைவாக ஒரு கேள்வி, இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக முக்கியமான பொறுப்புகளை, தேசிய பொறுப்புகளை ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த முறை அதிகமாக கொடுக்கலை, அதிகமாக ஒதுக்கலை. வான சீனிவாசன் அம்மையாருக்கு மட்டும்தான் பாஜகவுடைய தேசிய மகளிர் செயலாளர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியாக இயங்கலை, அது வந்து பாஜக மேலத்துக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறாங்க, அது உண்மையா? நான் அப்படின்னு நினைக்கல. காரணம் இன்னும் முழுமையடையலை. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பொறுப்பு வரும்னு சொல்ல முடியாது. எங்கள் அகில இந்திய தலைவர் நட்டா அவர் மனசில் என்ன வச்சுருக்காருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒன்று மாத்திரம் நான் தெளிவாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் கட்சிக்காக உண்மையாக நேர்மையாக கடுமையாக உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முறையாக மதிக்கப்படுவார்கள். ஆங்கிலத்தில் எப்போதுமே ஒரு பழமொழி சொல்வாங்க, ஒரு கதவு மூடினதுனால நீ கவலைப்படாத, இன்னொரு கதவு திறக்கும்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி நாம் ஏதோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏதோ ஒன்று எதிர்காலத்தில் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கல. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யாரை மனசில் வச்சுன்னு கேட்குறீங்களோ அவங்களே கவலைப்படலை. அதை யாரையும் நான் மனசில் வச்சு கேட்கல. ஒவ்வொரு தலைவருடைய பெயர் மட்டும் சொல்கிறேன், அவர்களை பற்றி உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு வார்த்தையில் நீங்கள் பதில் சொல்லலாம். ஒரு தலைவருடைய பெயர் மட்டும் சொல்லுவேன், கலைஞர் கருணாநிதி. கலைஞருடைய குணத்தை பற்றி ஏற்கனவே விரிவாக நான் பேசிட்டேன். கொள்கை ரீதியான மாறுபாடு இருந்தாலும் கூட எல்லாட்டையும் அனுசரித்து பழகக்கூடிய தன்மை உள்ளவர், அந்த பண்பு உள்ளவர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஜெயலலிதா அம்மையாரை வந்து பார்க்கும் பொழுது மற்றவங்க பல பேர் எல்லாமே ஏதோ அவங்க ஒரு வித்தியாசமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லை. ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க, ரொம்ப எளிமையானவர்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். குமாரவேலுன்னு எங்கள் கட்சியில் பொதுச் செயலாளர் இருந்தார், அவருடைய மகளுக்கு திருமணம். அவர் நண்பர்கள்லாம் எடிஎம்கேல இருக்காங்க,
இந்த அம்மாவை போய் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. இந்தி பிரச்சார சபாவில் கல்யாணம். ஓகே, வந்துட்டாங்க ரிசப்ஷனுக்கு. நான் பொதுவாகவே எந்த தலைவர் வந்தாலும், எங்கள் கட்சி தலைவர் வந்தாலே கூட தமிழில் இந்த ஈசிக்கிறதும்பாங்கல்ல, கூடவே நான் அது பண்ண மாட்டேன். அது இந்த அம்மா வந்தால் நீ போய் கொண்டு பார்ப்பேன். நான் வரவேற்றேன், நின்றுட்டாங்க என்ன. அதே மாதிரி திரும்பி போகும்பொழுது வழி, அன்றைக்கி வந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி. ஓகே, அவங்க அந்த இதில் போய் அந்த தாம்பூல போய் கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாங்க, அப்படி தெரிவிக்கிறாங்க. நான் இங்கேருந்து சொல்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அட்வான்ஸ் பர்த்டே கிரீட்டிங்ஸ் டு யூ. 24 அவங்களுக்கு பிறந்துறேன். ஆமாம், பொதுவாக இந்த மாதிரி பொது இடத்துல இப்படி சொன்னதை விரும்பலாம் விரும்பாமல் இருக்கலாம். கண்டிப்பாக. ஆனால் ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவங்க என்கிட்ட, இஃப் யூ டோன்ட் மைண்ட் பிலேட்டட் கிரீட்டிங்ஸ் டு யூ. எனக்கு 16. ஓகே, அது ஞாபகம் வச்சுருக்குறாங்க. ஞாபகம் வச்சுருக்காங்க. இது உதுதான் நான் இன்னும் பல விஷயம் சொல்ல முடியாதனால. அவங்க ரொம்ப நல்லவங்க அந்த வகையில். எனக்கு என்னுடைய அனுபவத்தில்ங்க, நான் எப்போல்லாம் போய் தோட்டத்துக்கு போகிறேனோ அப்போல்லாம் அது ஒரு சிஸ்டர் போனோடனே உட்கார வைப்பாங்க, ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க, கொடுத்தோடனே அந்த அம்மா வந்துடுவாங்க. ஓகே, காக்க வச்சதே கிடையாது, பல விஷயங்கள் பேசியிருக்கோம். டாக்டர் ராமதாஸ், ராமதாஸுடைய பேச்சில் பல விஷயங்கள் வந்து சில பேருக்கு கொஞ்சம் கடூரமாக தெரியலாம். ஆனால் அவற்ற ஒரு அம்சம், பொண்ணை பெற்ற யாருமே ராமதாஸுக்கு ஆதரவாக, டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவாக இருப்பாங்க. காரணம், இந்த பெண்களை கடத்திட்டு போகிற அம்சத்தில் கடுமையாக எதிர்க்கிறவர், துணிச்சலாக எதிர்க்கிறவர். நான் விரிவாக சொல்ல விரும்பலை, புரியல. அதனால தான் இப்போ கூட இந்த பெண்கள் திருமண வயது 18-21 ஆக்கணும்னு நானும் கோரிக்கை வச்சுருக்கேன். நான் இந்த ஒரு நிமிஷம் போனாலே போதும். ஓகே, அதில் ரொம்ப உறுதிப்பாடோட நல்ல இருக்கக்கூடியவர் தெளிவாக. டாக்டர் தொல் திருமாவளவன், திருமாவளவன் நான் என்னுடைய நண்பர் தான். நானும் அவர் இன்னொரு பொது நண்பர், வீட்டில் பல விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். என்ன காரணத்தினாலோ இப்போ சமீபத்தில் சில தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் அனாவசியமாக அவர் பண்ணியிருக்காரு. இப்போ என்றைக்கோ வந்த ஒரு விஷயத்தை இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் இங்கே பிரச்சனை இப்போ வந்திருக்கு. இப்போ அப்படி அவருக்கு மற்றபடி பொது இடத்துல பார்க்கும்போது பேசும்போதெல்லாம் தமிழ் உலகத்தமிழ் மாநாடு நடந்துட்டுருக்கு. சொல்கிறேன் உதாரணம், என் பக்கத்தில் தான் திருமாவளவன் அமர்ந்திருக்காரு. வீரமணையா பேசுகிறார். நான் பேசி முடித்த பிறகு நான் பேசுகிறேன் நினைக்கிறேன். அதாவது தமிழ் வளராமல் எப்போதும் பேசுகிற மாதிரி பேசுகிறார். பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் தானே வாசனை வரும். தமிழ் வளராமல் தடுத்ததற்கு முக்கியமான காரணமே இந்த பிராமணர்கள் தான் அப்படின்னு அவர் வழக்கமான பாணியில் பேசுகிறார். நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல. என்ன அவருக்கு என்ன கூட அதை சொல்லிட்டுருக்காரு. என்னென்ன இப்படி பேசுகிறாரு இவர், இந்த செம்மொழி மாநாடு போட்டதுக்கே முக்கியமாக செம்மொழி ஆக்கணுங்கிறதுக்கு பரிதிமால் கலைஞர், அதுதானே கலைஞரே சொல்லிகிட்ருக்காரு, அவர் யார் அவர் அப்படின்னு இவர் ஏட்டு திருமாவளவன் ஐயா கேட்குறாரு. திருமாவளவன் ஏட்டு சொன்னார். அதனால் தனிப்பட்ட நண்பர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது பண்ணுவார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாதிரி நடைமுறை. இதில் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் அவர் தவிர்த்திருக்கலாம் அதை. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, மனுநீதியை தடை செய்ய வேண்டும்னு கோரிக்கை வச்சார். நான் சொன்னேன், அது என்றைக்கோ யாரோ இப்போ என்னது எங்கே இருக்குது புஸ்தகம் தடை பண்ணுறதுக்கு, அந்த புஸ்தகம் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். அது எங்கள் செவடியில் இருக்கும், அது இருக்கும், தடை பண்ணணும். நான் அந்த ஆதரவு எந்த தடைன்னா, அந்த ஒரு ஆங்கிலேயனியின் அந்த புஸ்தகத்தை தடைப்படணும், வீரமணியின புஸ்தகத்தை தடைப்படணும். ரஜினிகாந்த் ஐயா, ரஜினிகாந்த்ங்க எல்லாருமே விரும்பக்கூடிய தன்மை உள்ளவர். அவர் இன்றைக்கி நான் திரைப்படம் பார்க்குறதில்ல. அப்போ தகவலுக்கு ஆசை சொல்கிறேன், பார்க்க பெருமையாக சொல்லலை, அது ஒரு பலவீனம் தான், நான் பார்க்குறதில்ல. ஆனாலும் இவர் வந்து அத்வானிஜி வாஜ்பாய் எப்போ வந்தாலும் பார்க்க வருவார், அந்த காலத்தொட்டு கும்பிட்டு பேசுவார். அதுக்கு பல நானும் அவர் வீட்டுக்கு பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல சுபாவம், எளிமையான சுபாவம் அவருக்கு. எங்கள் வீட்டுக்கே வந்தார் ஒரு தடவை, அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்குறதுக்காக வந்தார். அப்போ தான் அந்த இயந்திரன்னு ஒரு படம், இயந்திரன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு ப்ரீவியூ ஷோ போட போகிறேன், நீங்கள் வாங்கினார். அந்த படத்தை பற்றி இப்போ பிரமாகமாக சொன்னார். நான் உடனே அந்த படம் பார்க்குறதுல அவர்கிட்ட சொல்லலை. நான் அப்புறம் கூப்பிட்றாருங்கிறதுக்காக போயிட்டு வந்தேன் நான் அப்படின்னு. உடனே நல்ல நண்பர், எளிமையான நல்ல நண்பர். அப்புறம் எந்த கூட்டத்தில் ரொம்ப எளிமையாக இருக்கார், ரொம்ப எளிமையாக இருக்கார். பிளே இப்போ கூட ஒரு அறிக்கை வந்தது பாருங்கள்,
பொதுவாகவே ஒரு தலைவர் தனக்கு உடலில் இருக்கிற பலவீனத்தை நியாயமாகவே இருந்தாலும் கூட வெளில சொல்ல மாட்டார். ரொம்ப பேருக்கு நரைச்சி போனாலே டே அடிச்சுக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் உடம்பில் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்தது. அதில் இவர் சொல்கிறாரு, என் உடல்நலம் குறித்து அதில் வந்திருக்க தவறு உண்மைதான். இது பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஏதோ தான் பலவீனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆகணும். அவற்றை இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வித்தியாசமான சில குணங்கள் எல்லாம் அவற்றை இருக்கு. அதனால தான் அரசியலுக்கு லாய்க்கலன்னு சொல்கிறாங்களோ என்னவோ. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு உண்மையை பேசுகிறாரு அப்படின்னு ஒரு நீண்ட நேரம் ஒரு உரையாடல் கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியிருந்தீங்க. பல விதமான விஷயங்களை பொதுமக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு இந்த மாதிரியான நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய வருகையினையும் கருத்தை பேசுறதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. ரொம்ப மகிழ்ச்சி. திருநாவுக்கரசு தான் உங்கள் தொலைக்காட்சியை பற்றி ரொம்ப அப்புறமாக சொல்லி நிறைய இளைஞர்கள் மத்தியில் இந்த செய்தி போகும், நீங்கள் அவசியம் நேரம் கொடுக்கணும்னு சொன்னார். அவர் சரின்னு சொல்லி ஒப்புக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்பு நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.